சென்னையில் நேற்று கொரோனா பாதிக்கப்பட்ட நபர்களில் 35 பேருக்கு எப்படி கொரோனா வைரஸ் வந்தது என்று தெரியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் நேற்று மட்டும் 121 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் மொத்தமாக 2058 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. சென்னையில் 103 பேருக்கு கொரோனா ஏற்பட்டுள்ளது. சென்னையில் மொத்தமாக இதுவரை கொரோனா காரணமாக 673 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் தினமும் ஏற்படும் கொரோனா கேஸ்களில் சென்னையில்தான் 90% கேஸ்கள் ஏற்படுவது குறிப்பிடத்தக்க ஒன்று. சென்னையில் நேற்று கொரோனா பாதிக்கப்பட்ட நபர்களில் 35 பேருக்கு எப்படி கொரோனா வந்தது என்றே தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னையில் இப்படி தினமும் கான்டாக்ட் இல்லாத கேஸ்களில் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. கான்டாக்ட் இல்லாத கேஸ்கள் என்றால் ஒருவருக்கு கொரோனா ஏற்பட்டு அவருக்கு எப்படி கொரோனா ஏற்பட்டது என்று கண்டுபிடிக்க முடியாமல் போனால் அதுதான் கான்டாக்ட்லெஸ் கேஸ்கள். இப்படி யார் மூலம் ஒருவருக்கு கொரோனா வந்தது என்று கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அது பெரிய ஆபத்தாக முடியும். இது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் கொரோனா பரவலை தடுப்பது மிகவும் கடினமான ஒன்று. இப்படி கான்டாக்ட் இல்லாத கேஸ்கள் சென்னையில் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. கடந்த 5 நாட்களாக 10, 7, 6, 10, 4 என்ற வரிசையாக கான்டாக்ட் இல்லாத கேஸ்கள் சென்னையில் பதிவானது குறிப்பிடத்தக்க ஒன்று. இன்று கான்டாக்ட் இல்லாத கேஸ்களின் எண்ணிக்கை 35 அதிகரித்திருக்கிறது. அதாவது ஒரே அடியாக 35 பேருக்கு தமிழகத்தில் எப்படி கொரோனா வந்தது என்றே தெரியாத நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் இப்படி பரவும் கொரோனா கேஸ்களில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயமும் இருக்கிறது. சென்னையில் வடசென்னை பகுதியில்தான் அதிகமாக கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. முக்கியமாக சென்னையில் 3 மண்டலங்கள் மிக மோசமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கும் ராயபுரம், தண்டையார்பேட்டை மற்றும் திருவிக்கா நகரில்தான் மிக மோசமான கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய கணக்குப்படி சென்னையில் ஏற்பட்ட கொரோனா கேஸ்களில் 55% கொரோனா கேஸ்கள் இந்த 3 பகுதிகளில் இருந்துதான் வந்துள்ளது. நேற்று கணக்குப்படி ராயபுரத்தில் 158 பேருக்கு கொரோனா ஏற்பட்டுள்ளது. அதேபோல தண்டையார்பேட்டையில் 66 பேருக்கு கொரோனா ஏற்பட்டுள்ளது. திருவிக்கா நகரில் 99 பேருக்கு கொரோனா ஏற்பட்டுள்ளது. நேற்று மொத்தம் 103 பேருக்கு சென்னையில் கொரோனா வந்துள்ளது. இதன் மண்டல வாரியான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. இந்த விவரம் நேற்று இரவு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. சென்னையில் இந்த 3 மண்டலங்களில் கொரோனாவை கட்டுப்படுத்தினால் பெரிய அளவில் சென்னையில் கொரோனாவை கண்டுபிடிக்க முடியும் எனவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. மொத்தமாக 3 மண்டலங்களை அப்படியே லாக் செய்ய வேண்டும். மக்களை அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட வெளியே அனுப்பாமல் கட்டுப்படுத்தினால் மட்டுமே இங்கு கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும்.